வணக்கம் வியூவர்ஸ், நம்முடைய சேனல் வந்து இதுவரைக்கும் நீங்கள் நிறைய பேர் ஆதரவு தந்திருக்கீங்க, இன்னும் ஆதரவு தாருங்கள். நீங்கள் தயவு செய்து இந்த ஆர்வின் அகாடமி என்ற சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாட்டு மறந்துடாதீங்க. உங்களுக்கு தேவையில்லை என்று நினைத்துவிடக்கூடாது, அடுத்தவர்கள் அனுப்புங்க. இப்பொழுது கொரோனா தொற்று குறைந்து கொண்டே வருகிறது. நீங்கள் அனைவரும் இன்னும் வீட்டில் இருக்கும்போது தனிமையாக இருக்க வேண்டும், விலகி இருக்க வேண்டும், முகக்கவசம் அணிய வேண்டும், அடிக்கடி கையை சுத்தமாக சானிடைசரை வைத்து கையை கழுவி சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். கேள்வி எண் இப்பொழுது நாம் கொஸ்டின் பார்ப்போம். கேள்வி எண் 454, மத்திய அமைச்சரவை ஜப்பான் நாட்டுடன் எதற்காக ஒப்புதல் அளித்தது? அமைச்சரவை எதற்கு ஒப்புதல் அளித்தது? நகர்ப்புற மேம்பாட்டுத் துறையில் ஒத்துழைப்புடன் செயல்படுவதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டார்கள், அதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. கேள்வி 455, கேரள சட்டப்பேரவையின் போது என்ன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? அனைத்து மாநிலங்களுக்கும் இலவச கொரோனா தடுப்பூசிகளை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று ஜூன் மாதம் 2ஆம் நாள் 3ஆம் நாள் போல சட்டம் திருத்த மசோதா ஏற்படுத்தப்பட்டது தீர்மானம். கேள்வி எண் 456, இஸ்ரேல் நாட்டின் புதிய அதிபராக மூத்த அரசியல்வாதி ஐசக் ஹெர்சாக் தேர்வு செய்யப்பட்டார். கேள்வி எண் 457, இந்தியாவில் பிட்காயின் கிரிப்டோ கரன்சி வர்த்தகம் தடை செய்யப்படவில்லை என ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. கேள்வி எண் 458, ஈரான் நாட்டின் கடற்படையின் மிகப்பெரிய போர்க்கப்பல்களில் ஒன்றான கார்க் என்னும் போர்க்கப்பல் ஓமன் வளைகுடா பகுதியில் தீப்பிடித்து கடலில் மூழ்கியது ஜூன் 2ஆம் நாள் 2021ஆம் ஆண்டு நிகழ்வு ஏற்பட்டது. கேள்வி 459, இந்தியாவில் தெலுங்கானா மாநிலம் எப்போது உருவாக்கப்பட்டது? 2014ஆம் ஆண்டு, அதாவது 2014 June 2 ஏற்படுத்தப்பட்டது தெலுங்கானா ஸ்டேட். கேள்வி 460, தெலுங்கானா மாநிலத்தின் 7ஆம் ஆண்டு உதய தினம் எப்போது கொண்டாடப்பட்டது? June 2, 2021ஆம் ஆண்டு தெலுங்கானா மாநிலத்தின் 7ஆம் ஆண்டு நினைவு தினமும் கொண்டாடப்பட்டது, தொடங்கிய தினத்தை கொண்டாடப்பட்டது June 2, 2021. கேள்வி 461, 18 வயது நிறைவடைந்தவர்கள் ஆண்டு முழுவதும் பல்வேறு தேதிகளில் வாக்காளர்களாக பதிவு செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு பரிந்துரைத்தவர் யார்? தலைமை தேர்தல் ஆணையர் சுஷில் சந்திரா. தலைமை தேர்தல் ஆணையர் சுஷில் சந்திரா அவர்கள் 2021ஆம் ஆண்டு June 3ஆம் நாள் மத்திய அரசுக்கு பரிந்துரைத்தார். கேள்வி 462, ஸ்வந்தாஸ் குப்தா என்பவரை மத்திய அரசு எந்த விதிகளின்படி எதற்கு நியமனம் செய்துள்ளது? IT(1) அரசியலமைப்பு விதிப்படி மத்திய அரசு மாநிலங்களவை உறுப்பினராக ஏற்படுத்தப்பட்டது. கேள்வி 463, உலக சுகாதார அமைப்பு WHO இயக்குநரின் சிறப்பு விருது பெற்ற இந்தியர் யார்? உலக சுகாதார அமைப்பினது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். முழுமையான விரிவாக்கம், ஹர்ஷ்வர்தன் 2019ஆம் ஆண்டு இ சிகரெட் ஒழிப்பு சட்டத்திற்காக இவரை வழங்கப்பட்ட விருதாகும். கேள்வி 464, நாட்டில் கொரோனா பாதிப்புக்கு அடுத்தபடியாக தற்போது கருப்பு பூஞ்சை நோய் பாதிப்பு தீவிரமாகி உள்ள நிலையில் அதற்கான சிகிச்சைக்காக பயன்படுத்தப்படும் ஆம்போடெரிசின் டி ஊசி மருந்தை ஏற்றுமதி செய்வதற்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது.
எப்போது தடை விதித்தது? ஜூன் மாதம் 3ஆம் நாள் 2021 ஆம் ஆண்டு. கேள்வி 465. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் பெயர் என்ன? சுஷில் சந்திரா. கேள்வி 466. மேற்கு வங்க முதல்வரின் தலைமை ஆலோசகர் யார்? அலபன் பந்தோபத் மம்தா பானர்ஜியின் நியமிக்கப்பட்டுள்ளார் மம்தா பானர்ஜியால் நியமிக்கப்பட்டுள்ளார். தேங்க்யூ.